மதுகப் தொடர்பான ஒரு கேள்வி அதாவது இந்த மார்க்கத்தை நிறைவு செய்கிறான் அதன் பிறகு இந்த என்ன செய்கிறது தோற்றம் பெறுகிறது இந்த மதுஹபுடைய அறிஞர்கள் மார்க்கத்தில் எப்படியான மாற்றங்களை உருவாக்கினார்கள் என்ற சம்பந்தமாக ஏதாவது அப்படி அவங்க மாற்றங்கள் உருவாக்குறானா மாற்றங்கள் உருவாக்குகிறார்கள் சொன்னால் மார்க்கத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததா என்ற மாதிரியான ஒரு கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அதாவது இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் மதுகபுடைய இமாமுகள் அறிஞர்கள் என்று நாம் பிரபலமாக பார்க்கக்கூடிய இமாம் அபு ஹனிஃபா ரஹிமுல்லா அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அதே போன்று இமாம் மாலிக் இமாம் அகமது முன் ஹம்பல் ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் இவங்கெல்லாம் யார் என்று சொன்னால் இந்த தீனுக்காக சேவை செய்தவர்கள் இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட மாபெரும் அறிஞர்கள் இவர்கள் அப்போ எனவே இவர்களுடைய கூற்றுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எதையும் புதிதாக உருவாக்கல இவங்க என்ன செஞ்சாங்க மார்க்கத்தை குர்ஆன் சுன்னாவில் மக்களுக்கு என்ன செய்தார்கள் மார்க்க சட்டங்களை அவர்கள் எளிதாக்கி புரிய வைத்தார்கள் தெளிவுபடுத்தினார்கள் இந்த பணியை தான் அவங்க செய்தாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிஞர்களுக்கெல்லாம் என்னது குறிப்பாக நீங்கள் இமாம் அஹமது இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி அஹமது அவர்களுக்கெல்லாம் ஹதீஸ்ல வந்து பெரும் ஹதீஸ் தொகுப்புகள் அவர்களுக்கு இருக்கின்றன மாலிக் இம் அதாவது மூவாத்தா எடுத்தீங்கன்னா இமாம் மாலிக் அஹமது அவர்களுக்குரியது அதே போன்று நீங்கள் முஸ்னத் அஹமது எடுத்தீங்கன்னா அஹமதி முர் ஹம்பல் ரஹமுல்லா அவர்களுக்குரியது எவ்வளோ ஹதீஸ்கள் தொகுத்தவர்கள் முஸ்தது ஷாஃபி எடுத்தீங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மூலா அவர்கள் கூறியது ஹதீஸ்களை இப்படி தொகுத்து அறிஞர்கள் அவர்கள் எனவே மார்க்கத்துக்கு மிகப்பெரிய பணியாற்றியவர்கள் ஏன்னா மக்களுக்கு எப்படியான ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுதுன்னு சொன்னால் இவங்களை ஏதோ குரான் சுன்னாவுக்கு எதிரானவர்கள் அப்படி மாதிரி தோற்றம் ஒன்று உருவாக இருக்குது அப்படி அல்ல இவர்கள் குரான் சுன்னாவுக்காக அதை பாதுகாப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதுக்கு நீங்கள் சில கூட்டுகளை பாருங்க அந்த அறிஞர்களுடைய சில கூட்டுகள் நான் அதற்கு அவசரமாக சொல்கிறேன் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மூல்லா அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது இதா சஹல் ஹதீசு பஹுவ மதுஹபி சஹிஹான ஹதீஸ் அதுதான் எனது மதுஹப் எனது வழிமுறை என்பது இதுதான் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இப்படி சொன்ன அறிஞர் அவங்க அப்ப எனவே அப்ப அந்த மதுஹபை சார்ந்தவர்களுக்குரிய கடமை என்ன தெரியுமா அதாவது சஹிஹான ஹதீஸ் தான் அவங்களோட மதுஹப் என்று இமாம் அபு ஹனீஃப் அவர்கள் தான் சொல்லிட்டாங்க அப்போ சஹிஹான ஹதீஸ் கிடைக்கும் போது அதைத்தான் பின்பற்ற வேண்டும் நாளை மறுமையில் என்ன செய்யலாது அவங்க தங்களை காத்து கொண்டாங்க அவங்க வந்து அதுக்கு மாற்றமாக அவங்க பொறுப்பு இல்லை தெளிவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதே போன்று அவர்கள் சொல்கிறார்கள் எமது சொல்லை எடுப்பதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை நாம் அதை எங்கிருந்து எடுத்தோம் என்று அவர்கள் அறியாதவரை நாங்கள் ஒரு தீர்ப்பை சொல்றோம்டா அந்த தீர்ப்பை நாங்கள் எங்கிருந்து எடுத்தோம் என்பது அவர்களுக்கு தெரியாதவரை எமது சொல்லை எடுத்து செயல்படுத்துவது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்று சொன்ன அறிஞர் இமாம் அபு ஹனீஃபார்லா அவர்கள் அதே போன்று நீங்கள் எடுத்துக்கிட்ட சொன்னா அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் எனது நான் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை வைத்து தீர்ப்பளிப்பது ஹராம் நான் எங்கிருந்து அந்த ஆதாரங்களை எடுத்தேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாத வரை அதே போன்று சொல்கிறார்கள் நாம் மனிதர்களாக இருக்கிறோம் நாம் நகூல் உலக அழியோம் இன்று ஒரு தீர்ப்பை சொல்வோம் நாளை அந்த தீர்ப்பிலிருந்து நாம் என்ன செய்வோம் மீள்வோம் அதை வாபஸ் பெற்றுக்கொள்வோம் ஏன்னா நாங்கள் மனிதர்கள் இப்படி சொன்ன அறிஞர் யாரு இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள் அதே போன்ற அவருடைய மாணவர்களுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஒய்ஹ கயா யாக்கூப் யோகூபை உமக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் என்னிடமிருந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதக்கூடாது எதையெல்லாம் என்னிடமிருந்து கேட்குகின்றோ அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதக்கூடாது என நான் ஒரு கருத்தை இன்று சொல்வேன் நாளை அந்த கருத்தை விட்டு விடுவேன் அதைவிட சரியானதை நான் காணுகின்ற போது என்று சொல்கிறார்கள் இப்படி அறிஞர் மாலிக் எடுத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் நான் ஒரு மனிதன் சொல்லது சரியானதும் வரும் பிழையான வார்த்தைகளும் வரும் எனவே குரான் சுன்னாவுக்கு எது ஏற்படுகிறதோ அதைத்தான் நீங்கள் என்னிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்ன அறிஞர் இமாம் மாலிக் ரஹிம் உள்ளா அவர்கள் அதேபோன்று ரசுல்லாவுடைய அந்த கபுர் அந்த கபரை காட்டி சொல்வார்கள் இந்த கபரில் அடக்கப்பட்டவருடைய சொற்கள் அனைத்தும் எடுத்துக் கொள்ளப்படும் வேறு யாருடைய சொல்ல செய்யாது அப்படி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இமாம் ஷாஃபி அஹிமுதுல்லா அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதா ஹதீது ஹதீஸ் தான் எனது எமது மதுஹப் என்று சொல்லி சொன்ன அறிஞர் யார் இமாம் ஷாஃபி அஹிமுதுல்லா அவர்கள் போன்று அவர்கள் சொல்கிறார்கள் எனது எழுத்துக்களில் எனது தொகுப்புகளில் நீங்கள் சுன்னாவுக்கு மாற்றமான ஒன்றை கண்டால் நீங்கள் சுன்னாவைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் வதவுமா குழ்த்து நான் சொன்னவற்றை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ எனவே இப்படி நிறைய அப்படியான கருத்துக்கள் நீங்கள் நிறைய சொல்லலாம் அதே போன்று இமாம் மஹமதி புன் ஹம்பல் ரஹிமுல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களும் இப்படியான கூற்றுக்கள் அவர்கள் சொல்கிறார்கள் லா துக்கல்லி தூணி என்னை நீங்கள் தக்களித் கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள் இமாம் மாளிகையை பின்பற்றாதீர்கள் இமாம் ஷாஃபியை பின்பற்றாதீர்கள் இமாம் அவுசாயை பின்பற்றாதீர்கள் இமாம் சௌரியை பின்பற்றாதீர்கள் ஹுதூமின் ஹைஸ் வஹது அவங்க எங்கிருந்து எடுத்தாங்களோ அங்கிருந்து நீங்கள் எடுத்துக்கொள் எடுங்கள் என்று சொன்ன அறிஞர் அப்ப இப்படி நீங்க இவங்கெல்லாம் குரானையும் பாதுகாத்த அறிஞர்கள் அதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அறிஞர்கள் இதை புரிந்து கொள்ள இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க சில பொழுதுகள்ல அந்த மதுகபுகளின் மீது உள்ள ஒரு வகையான ஒரு வெறித்தனம் அது என்ன செய்து சில நேரங்களில் குரான் சுண்ணாவுக்கு வந்து ஒரு முரணான ஒரு செய்தி வரும் போது கூட அதை தான் அவங்க எடுத்துக்கொள்ளுதா குரான் சுண்ணாவை எடுக்க அவர்கள் தயாரில்லை ஏன் இந்த நிலை அந்த அறிஞர்கள் என்ன புரிஞ்சோன்னு சொன்னா அவர்களுக்கு சில பொழுதுகளில் சில ஹதீஸ்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அப்ப அவங்களோட தீர்ப்புகள் அவங்களுக்கு எது கிடைச்சதோ அதை வைத்து அமைந்திருக்கலாம் இதை இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அறிஞர்கள் எல்லாம் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அல் சுன்னா சுன்னாதான் எமது வழிமுறை என்று தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் இங்கே கவனிக்க வேண்டியது இந்த மதுஹபுகள் என்பது குரான் சுன்னாவுக்கு எதிரானவைகள் அல்ல அங்கு சில மார்க்க தீர்ப்புகள் அப்படி இருக்குமாக இருந்தால் அந்த இமாம்களை சொல்லிவிட்டார்கள் நீங்கள் குரான் சுனாவை எடுத்துட்டு போங்க என்று சொல்லிட்டாங்க அப்ப எனவே அந்த இமாம்களை குறை கூறுவதோ அவங்களை மோசமாக விமர்சிப்பதோ இதெல்லாம் கூடாது மிகச்சிறந்த அறிஞர்கள் இந்த தீனுக்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்புகள் தியாகங்களை செய்த அறிஞர்கள் அவர்கள் அவர்களுக்கு நாம் ரஹிமகுல்லா அல்லா அவர்களை பொருந்திக் கொள்வானாக அவர்களுக்கு அருள் புரிவானாக என்று துவா செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமாக அவர்களை விமர்சிப்பது அவர்களை வந்து எனது தரக்குறைவாக பேசுவது தரக்குறைவாக எழுதுவது இதெல்லாம் கூடாது இப்படி ஒரு வரம்பு மீறிய போக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அதே போன்று பின்பற்றுகின்றோம் என்ற பேரில் குர்ஆன் சுண்ணாவை விட நாங்கள் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற போக்கும் என்னது பிழையானது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுதான் அதற்குரிய பதிலாகும் எனவே அந்த அறிஞர்கள் எதையும் புதிதாக உருவாக்க வந்தவர்கள் அல்ல குர்ஆனையும் சுண்ணாவையும் பாதுகாப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்